தூக்க மாட்டிக்கிட்டோன்னே எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டேன் அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு காமெடியாக சொல்ல சொல்லுறிங்க ஆனால் சொல்ல முடியல எப்போ பார்த்தாலும் எதாச்சும் உருட்டிக்கிட்டே இருக்கிறது மறக்க முடியாத இன்சிடெண்ட்டா அதாவது ஓ எங்கள் அப்பா வந்து எப்பயுமே சொல்லுவார் யாராவது உன்கிட்ட வம்புழுத்தா யோசிக்காமல் மூக்குமல்லி குத்து அப்படின்னு சொல்லி சொல்லி தந்திருக்காரு செல்ஃப் டிஃபென்ஸாக அப்படி சொல்லி தந்திருக்காரு யாராவது உனக்கு வம்புழுத்தா மேலே குத்து அப்படின்னு சொன்னார் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பையன் என் ரப்பரை பிடிக்கிட்டான் ரப்பரை பிடிக்க வச்சுட்டு தரவே இல்லை ரொம்ப நேரம் வந்து பிடிக்க வச்சுக்கிட்டு நான் கெஞ்சிடுறேன் அவன் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ ரேக்கிங் பண்ணுவான் என் ஸ்கர்ட்டை இழுத்து விட்டுருவான் அந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள் பண்ணுவான் என் மானம் போகும் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அந்த சின்ன வயசில் நான் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது பயந்த சுபாவம் எல்லாத்துக்கும் ஏன் இருப்பேன் அதனால வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயந்த சுபாவத்தெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்பா சொன்ன மூக்கு மேலே பஞ்சை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேலே ஒன்று குத்தி விட்டேன் உன் அழுதுட்டு போய் சீனியர் பையன் கிட்டே போய் சொல்லிட்டான் அப்போ சீனியர் பார்த்தா அந்த கிளாஸ் பையன் அந்த கிளாஸ் பையன் அவன் அவ்வளோ தூரம் இருக்கான் நான் எடுத்துணோன்னு இருக்கேன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி நீ அது இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி மூஞ்சிடல அப்படின்னு கேட்டு கேட்டார் அவர் நான் சொன்னேன் அப்படியே அமைதியாகவே இதை அப்படி நின்று அந்த அந்த பையன் மூஞ்சியவே பார்த்துட்டு இருந்தேன் இல்லை பண்ணியா பண்ணியான்னு திருப்பி திருப்பி கேட்டார் நம்ம மேதியாகவே இருந்து மூஞ்சி முஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாங்க இதுதான் வந்து இது ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஐ மீன் இன்சிடென்ட் தீபாவளி அப்போல்லாம் நம்ம பட்டாசு கொளுத்துவோம் ஆனால் சாதாரணமாக கொளுத்த மாட்டோம் நம்மளுக்கே தெரியும்ல சும்மா இங்கே இதில் வெடிக்க வைக்கிறது அதில் வெடிக்க வைக்கிறது நான் என்ன பண்ணேன் சாணியில் போய் வச்சு கொளுத்துவோமுன்ட்டு லக்ஷ்மிவாடியை வச்சு சாணியில் போய் வச்சுட்டு வச்சோன்னே சாணி வந்து அது காஞ்சி தான் கொஞ்சம் ரொம்ப காயில் போல இருக்கு ஓரளவுக்கு தான் காஞ்சி இருந்துச்சு சாணி வச்சுட்டு விட்டவொன்னே செதிர்ச்சி செதுர்னது எங்கன்னா அப்போ தான் பக்கத்து வீட்டில் வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அது என்ன ஆயிடுச்சு செதுனோடனே பக்கத்தில் இருக்கிற வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணுறான் இவனால தான் இந்த ஏரியாவில் இவன் மூலம் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் நான் அங்கேயிருந்து போயிட்டேன் ஒரு சில ரீசன்ஸ்னால் அப்புறம் அதான் அந்த ஏரியாவில் எந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அங்கே வந்து டிக்டேட்டர் மாதிரி இந்த ஏரியால எதிர் நடந்தாலும் நான் சும்மா ரூல் பண்ணிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது இப்போ அதை யோசிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு கொலுசை போட்டிருந்தேன் சரிங்களா ஆத்துல வந்து தண்ணி வந்துருச்சு எங்க ஊர் வந்து ஆது பக்கத்துல இருக்கும் ஆத்துல தண்ணி வந்தோடனே புதுசாக வந்துச்சு சோ நடந்து பார்க்கலாம் தண்ணியிலன்னு சொல்லிட்டு நடந்து பார்த்தேன் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகும்போது கொலு ஆத்தோட போயிடுச்சு ஆனா நிறைய வந்து நான் நகையை வந்து நிறைய செயின்னு இந்த மாதிரி எல்லாம் கோல்டு எல்லாம் தொலைச்சிருக்கேனா சரி சொல்லிட்டு இதோ அம்மால சொன்னா அம்மா அவங்கள சாவ அடிச்சிருவான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை நான் வந்து சரி நம்ம அம்மா வந்து சாக நம்மளே செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் இந்த மாதிரி கீழே தான் இவ்வளோதான் இருக்கும் ஜன்னல் கீழே இருக்கும் நான் முட்டி போட்டா கூட தான் வரும் அந்த மாதிரி ஜன்னல் அது சனல் கயிறு தெரியுமா உங்களுக்கு மெல்சா இருக்குமே அந்த சனல் கயிறை மாட்டிக்கிட்டு எனக்கு தூக்கு போட தெரியாது நம்ம செத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த சனல் கயிறை கட்டிக்கிட்டு முட்டி போட்டிருக்கேன் செத்துருமா செத்துரும் சொல்லிட்டு முட்டி போட்டு தோங்க நான் சாவவே மாட்டேன் அப்புறமா என்னடா சாகவே மாட்டுறேன்னு சொல்லிட்டு சரி அடுத்த ஐடியா சூஸ் பண்ணேன் பூச்சி மருந்து செத்து எறும்பு மருந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா எறும்பு மருந்து வந்து அப்படியே நக்கி பார்த்தேன் கசத்துச்சு ஒரு என்னடா என்னடாப்பா சொல்லிட்டு அது ஒரு டப்பாவில் போட்டு அந்த எறும்பு மருந்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு நக்கிட்டேன் நக்கிட்டு நான் படுத்துட்டேன் படுத்து நம்ம காலைல எழுந்திருக்கும் போது நம்ம செத்து போயிடுவோம் நம்ம அம்மாவில் சொல்ல வேண்டாம் அதாவது வந்து அழுகிறேன் படுத்து நைட்டெல்லாம் அழுகுறேன் நம்ம அம்மா அப்பா வீட்டு நம்ம பிரிய போகிற ஒரு நகைக்காக நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம படிச்சு எவ்வளவு பெரிய ஆளா வரணும்னு நினைச்சதோ நம்ம கால செத்து போயிருவோம் அப்படின்னு தூங்கிட்டேன் காலை எஞ்சு போத எழுந்திருக்கிறேன் நானு வெக்கேஷன் போது வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க எங்க எங்க வீட்டுல வெக்கேஷன் போய் கூட கோவில் தான் கூட்டிட்டு போவாங்க சோ அதனால வந்து அது ஒரு செகண்டோ சம்திங் ஃபர்ஸ்ட் ஏதோ தெரில ஸோ அப்போ வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோவிலெலாம் போகும்போது கடல்லலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுக்கு போகணும்ல கடலில் எங்கள் அப்பா அப்பவே கிளம்போது சொன்னார் பாத்ரூம் போயிட்டு வரதாந்தான் போயிட்டு வா போய்ட்டு வா அப்படின்ட்டு நான் அப்போல்லாம் போகாமல் வாங்க ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கள் அப்பா எல்லாம் ஃபேமிலியெலாம் குளிச்சுட்டு இருக்காங்க எனக்கு வந்து சுசு வருது

தள்ளி போய் கொஞ்சம் அந்த ஸ்பாட் எடுத்து தள்ளி போயிட்டேன் ஹைலைட்டு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அங்கேருந்து யாரோ ஒரு ஹிந்திக்கார டூரிஸ்ட் யாரோ வந்து ஏ பகவான் கா தீர்த்து ஏ பகவான் கா செவன்த் படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னன்னா அப்போலாம் அந்த பேட்டரியில் மோட்டரை கனெக்ட் பண்ணாலே அது ஒரு சைன் சயின்டிஃபிக் மேட்டர் மாதிரி பெருசாக பேசுவாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் அதில் ஒரு ஃபேன் மாதிரி செஞ்சு கொண்டு போயிருந்தேன் அதை என்ன பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உடச்சிட்டான் உடச்சிட்டான்னா நான் அவனை அடிச்சிட்டேன் அடித்து கொஞ்ச நேரம் அது ஷார்ட் அவுட் ஆகி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அவன் நான் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன் அவன் பேக் பெஞ்சில் உட்காந்துருந்தான் அதை பக்கத்தில் இருந்தவங்கலாம் அவனை கோழி மூட்டி விட்டக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் பின்னாடி பெஞ்சுலேருந்து முன்னாடி பெஞ்சு அப்படியே தவ்விட்டான் தவ்ய மேலே சண்டை ரெண்டு பேரும் சண்டை ரெண்டு பேரும் கிட்ட எல்லாம் கிழிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் காயம் எனக்கு இங்கெல்லாம் காயம் இந்த சைடெலாம் காயம் அவனுக்கும் அந்த சைடு இந்த சைடுலாம் காயம் ரெண்டு நாள் ப்ரின்ஸ்பல்கிட்ட போய் நின்று அவர் ரெண்டு பேர்த்தோட பேரண்ட்ஸையும் வர சொல்லி என்ன சொல்கிறது ஒரு பெரிய என்ன போலீஸுக்கு கூட்டு போல அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக்கி வச்சிட்டாங்க அதை அது அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போயும் நாங்கள் ரெண்டு இப்பயும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போயும் நாங்கள் நாங்கள் ஒன்றா போனால் எல்லா சைடும் இந்த இந்த பிரச்சனையை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துவானுங்க ஆ இது கொஞ்சம் சேட் ஸ்டாரின்னு நினைக்கிறேன் சரி சொல்லுவோம் அது ஃபன்னான சேட் ஸ்டோரி ஒரு வாட்டி பச நானும் என் ஃப்ரெண்டை சேர்ந்து ஒரு எயித்தோ நைன்த்தோ இருக்கும் தூண்டில் போடுவோம் மீன் போடுவோம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் சரி வாடா போவனு சொல்லிட்டு போயிட்டு அவன் தூண்டில் இருக்கான் நான் பின்னாடி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட படித்தொரே படித்தரில் ஃபஸ்ட்டு படியில் நின்று அவன் போட்டுட்ருக்கான் தூண்டில் இருக்கான் நான் பின்னாடி ஒரு ரெண்டு மூணு ப படியை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவன் மீன் தூண்டில் போட்டு இப்படி இழுத்தான் இழுத்தப்ப இழுத்துட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்பி போடுவோம்ல அவன் இழுத்தான் வர மாதிரி தெரிஞ்சிச்சு வெயிட் இல்லைன்னு திரும்பி இப்படி போட்டான் போயிட்டு வந்த ஃபோர்ஸில் நான் இப்படி திரும்பி இருந்ததுன்னா இந்த இடத்துல மாட்டியிருக்கு மாட்டிட்டு அவன் இழுத்து இதில் நரம்பே கட் ஆகிடுச்சு சரி சரி தூண்டில் நரம்பு கட் ஆகிடுச்சா நான் அதை வந்து இழுத்து இழுத்து பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது உள்ளார வேற ஒரு சின்ன ஹூக்கு இருக்கும்ல அதனால டைட்டாக இருந்திருக்கு எனக்கு வலிக்கு சுத்தமாக வலிக்கவே இல்லை அதனால தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்து அதெல்லாம் வீட்டுக்கு தெரியறதுக்குன்னா நம்மளே எடுத்துகிட்டு போவே சரியாமல் அப்படின்னு நினச்சி பார்த்தா அது முடியல அப்புறமா தோண்டில்லா போயிட்டு எங்கள் அம்மா காலைல போய் விழுந்துட்டு வாழ்த்துக்கிட்டு அம்மா இப்படி ஆகிடுச்சுமா போய்ட்டோம் சரி சொல்லாமல் வேற போனேன் அது ரொம்ப தூரம் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆற்றுக்கு போயிட்டு விடவே மாட்டாங்க வேறு அந்த டைமில் வேற அழுதுக்கிட்டே சொன்னேன் எங்கள் அம்மா கூப்பிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போயிட்டு தெரிஞ்ச டாக்டர் அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருப்பாரா அவர் நல்ல வேலை நல்லபடியாக எடுத்து விட்டார் ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருந்தது இப்போது ஒரு நாள் வந்து ரேஷன் கடையில் வந்து மண்ணெண்ணெய் மண்ணெண்ண கிருஷ்ணா ஆயில் இருக்குல்ல கிருஷ்ணா ஆயில் ஊற்றிட்டு அந்த ஜார் இருக்குல்ல அந்த ஜார் அங்கே வச்சுருந்தாங்க போல அதை நாங்கள் தூக்கிட்டு போய் விற்றுட்டோம் விற்று அந்த ஜாருக்கு மட்டுமே எழுவத்தஞ்சு ரூபா எழுவது ரூபாவோ எண்பது ரூபாவோ கிடச்சிது அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால அந்த எ எழுபது ரூபாவை இங்கிலீஷ் செலவழிக்க தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா பால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பு குடிக்க போயிட்டு சூப்பெலாம் குடிச்சிட்டு ஜாலியாக இந்த மாதிரி நிறைய டுவெல்த்து படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருந்தோம் சிரிச்சிட்டு இருக்கும்போது பயாலஜி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா இருந்தாலும் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரில சரி எப்பையும் போல் பேசிகிட்டு இருக்கீங்களே கூப்பிட்டு முன்னாடி உட்கார்ப்பான் அதுக்கு தான் கூப்பிட்றான் போல சொல்லிட்டு நான் ஏஞ்சி போகிறேன் எப்பயுமே நம்ம போகும்போது எப்படினா ஒரு மாதிரி பயங்கரமாக நடந்து போவோம்ல அதை பார்த்தே அந்த ஆள் காண்டாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் பக்கத்தில் போனோடனே கிட்டவா கிட்டவான்னாரு சரி கிட்ட நம்ம தான் தைரியமான ஆளாச்சு கிட்ட போகுமேன்னு சொல்லிட்டு கிட்ட போனால் முன்னாடி கையை வச்சார் ஒரு நாலு முடி இருக்குல்ல அந்த முடியை மட்டும் பிடிச்சி சுத்து சுத்து சுற்றி குனியை வச்சு நாலு கொப்பு நாலடி பொத்து பொத்துன்னு வச்சு உக்கார் அப்படின்ட்டோம் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல சம்மடி வேலை போது ஒரு அம்மா சொன்னாங்க நீங்கள் தான் உங்கள் வீட்டில் கேவருமாவெலாம் வச்சுருக்கிறீங்களே எனக்கு கொடுங்க நான் புட்டு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்கள் அம்மா சந்தைக்கு போனேன்னே நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்காக்காரவங்க சரி வந்தோடனே என்ன பண்ணேன் தெரியாத ஒரு பாத்திரத்தில் இவ்வளோ கேவுருமா எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணாங்க பயந்துக்கிட்டு ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்க என் கையில் இவ்வளோ மாவு வந்து நீ சும்மாவே கொடுக்குறியம்மா இல்லை கர்ப்பாயி நீ கொண்டு போய் சாப்பிடு அப்படின்னு இல்லை இல்லை அம்னி மகளை வேண்டாம் நீ ரெண்டு ரூபாய் வச்சுக்க அப்படின்ட்டாங்க அந்த ரெண்டு ரூபாயை வாங்கிக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சோப்பெல்லாம் குளிக்கிற சோப்பெலாம் கிடைக்கிற கஷ்டம் அப்போது வந்து லைபாய் சோப்பு வந்து ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபாய்க்காண்டி காலையில் பொட்டிகாரம் வருவான் எனக்கு இந்த சோப்பு வாங்கணும் அப்படின்ட்டு நான் வச்சிருந்தேன் நான் என்ன திருடினாலும் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்க மாட்டேன் திருடுறமோ எதுவுமே மறைக்கவே மாட்டேன் நான் என்ன பண்ணேன் எங்கள் அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்து எல்லாம் வாங்கின்னு வந்து சாப்பாடெலாம் செஞ்சுடுங்க அம்மா அம்மா நான் ரெண்டு ரூபா வச்சுருக்கிறேன் நாளைக்கு பொட்டிக்கார் வருவார் எனக்கு லைஃபாய் சோப்பு குளிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கம்மான்னு சொன்னேன் உனக்கு ஏதிட்டு வந்து ரெண்டு ரூபா அப்படின்னாங்க இல்லை இல்லை சித்தப்பா சாவுக்கு வந்தாங்கல்ல அவங்க கொடுத்தாங்க அத்தை அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ நாளும் வாயில் இருக்காது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை மாமா வந்து கொடுத்தார் இப்படி மாற்றி மாற்றி போய் சொல்லிகிட்டு இருக்கேன் அன்னைக்குங்க நான் ஆடு குட்டி மேய்ச்சேன் மேய்ச்சோன்னா ஐயோ நம்ம பொண்ணு ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ச்சா அந்த ஊரில் உள்ளவனுங்க எதனா பண்ணிக்கின்னு காசு காசு கொடுத்துட்டானுங்களோ அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏது எப்படின்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எனக்கு தூங்க விடலை இல்லைம்மா அவங்க நான் ஒரு பொய்யா சொன்னால் பரவாயில்ல மாற்றி மாற்றி போய் சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா நைட்டு பதினோரு மணிக்கு என்ன பண்ணாங்க வீட்டை தாப்பால் போட்டு தூக்க மாட்டிக்கிட்டாங்க தூக்கமாட்டிக்கிட்டோன்னே எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டேன் அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு காமெடியாக சொல்ல சொல்கிறீங்க ஆனால் சொல்ல முடியல அவங்க வந்து என்ன பண்ணாங்க என்ன ஆச்சு என்னம்மா என்னம்மா என்னமோ கதவை திறக்கவே இல்லை அப்புறம் கதவு உடச்சிட்டு பார்த்தா புடவையில் தூக்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டினோன்னு அப்புறம் வந்து என்ன சொன்னேன் எங்கள் அம்மான்ட்டு அம்மா அம்மா நான் எந்த தப்பும் செய்யலம்மா கருப்பாயிட்ட கேக்குறமா கொடுத்தேன் அவங்க ரெண்டு ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா அப்படியே வந்து அந்த ஒரு மாதிரி இருந்ததில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு ஆழுதுட்டாங்க சரி உன்னை வந்து நான் ஏதோ தப்பாக நினச்சிட்டாயா அப்படின்ட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன் உன்னை உன்னோடது எனக்கு புரியலை அப்படின்னு ஏன் அந்த வறுமைக்காக நான் அந்த கேவரமாக கொடுத்துருந்த காசு வாங்கினேன் சோப்பு வாங்குறதுக்கு நிலமை இல்லை அந்த தப்புனால் நான் ரொம்ப அசிங்கப்பட்ட மனப்பட்டு ஆனால் எங்கள் அம்மா அப்புறம் வந்து நீ வந்து நான் உன்னை புரிஞ்சுக்காம இது பண்ணிட்டேன் நீ எதுவும் நினச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க இந்த இது மாதிரி மாற்றி மாற்றி போய் சொல்லி சொன்னால் ஒரே பொய்ய சொல்லு ஆனால் மாற்றி மாற்றி சொல்லாத